ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நீங்களாகவே இருப்பது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன, நீங்களாகவே இருக்கிறதுனா என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் விளக்கிடுவோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வாழற வாழ்க்கை உங்கள் குடும்பத்தாருக்கு அல்லது உங்கள் சுற்றி இருக்கிற நபர்களுக்கு, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, எதிர் வீட்டுக்காரங்களுக்கு, உங்களோட உறவினர்களுக்கு, உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு, உங்களோட நண்பர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, இல்லை தெரியாத ஏதோ முகம் தெரியாத நபர்களுக்கு, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்ன பிடிக்கும், எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இப்படி மற்றவங்களுக்காகவே நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து வாழ்ந்து நீங்கள் யாருன்றதையே நம்ம மறந்துடுவோம். நம்ம யார், நாம் எதுக்காக பிறந்திருக்கோம், நமக்கு பிடிச்சது என்ன, நாம் எதை செய்யணும், நம்மளுடைய விருப்பங்கள் என்ன அப்படின்றதையே நம்ம நிறைய விஷயங்களில் நிறைய டைமில் மறந்துடுறோம். அப்போ ஒரு விரக்தி மனநிலைக்கு போவோம். நம்ம யாருக்காகலாம் நம்ம இருந்தோம், யாருக்காகலாம் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டோம் செஞ்சோமோ, அவங்களே நம்மளை வந்து முழுசாக புரிஞ்சிக்காத போது நம்ம யாருக்காக இந்த விஷயங்கள்லாம் செஞ்சோன்னு சில கேள்விகள்லாம் நம்ம மனசில் எழ ஆரம்பிக்கும். ஸோ நாம் நமக்காகவும் கொஞ்சம் வாழணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நம்ம நாமளாக இருக்கணும். அதுக்கான சில விஷயங்களை தான் இந்த வீடியோ விளக்கி சொல்லப்போகுது. முக்கியமாக ஒரு 6 விதமான பாயிண்ட்ஸை பற்றி இந்த வீடியோ விளக்கி சொல்லப்போகுது. நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த 6 பாயிண்ட்ஸை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு விளக்கி சொல்லிகிட்ருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து நம்ம சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இருக்கிற நபருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களாகவே இருக்கிறது எப்படி பார்க்கலாமா? ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, உங்களுக்கான கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து உட்கார்ந்து நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். அதாவது உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், உண்மையில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், உங்கள் மனசு இருக்குல்ல, அந்த மனசுக்கு உண்மையில் எதெல்லாம் பிடிச்சிருக்கு, அது எதை நோக்கி போகுது, அது எதை அடைய ஆசைப்படுது அப்படின்ற விஷயங்களை ஒரு நோட்டில் நீங்கள் எழுதும்போதோ, அல்லது இந்த கேள்விகளை உங்களுக்கிட்டேயே நீங்களே கேட்கும்போதோ நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கும் போது அப்போ தான் உண்மையிலேயே நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்ல வர்றதுனா, அப்போ தான் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் யாராக இருக்கணுன்ற ஒரு முடிவையே எடுக்க முடியும். திரும்ப சொல்கிறேன், நேரம் ஒதுக்கி ஒரு இடமா அமர்ந்து உட்காந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி பார்த்து உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும், உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கல, உண்மையில் உங்கள் மனசு எதை ஆசைப்படுது, எதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்ற விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்டு அந்த கேள்விகளுக்கான விடை அறிய முயற்சி பண்ணுறது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மறுபடியும் உங்களுக்கான தினசரி நீங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்கள்கிட்ட நீங்களே சில அன்பான வார்த்தைகளை பேசணும். கனிவான, அன்பான, ஒரு சமாதானப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை உங்கள்கிட்ட பேசணும். பெரும்பாலான நபர்கள் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க தான் என்கிட்ட பேசணும், அன்பாக நடந்துக்கணும், கனிவாக நடந்துக்கணும், ஆசையாக பேசணும், கொஞ்சணும், மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமா? ஓகேவா? எல்லா நபராலையும் உங்கள்கிட்ட முழுசாக கொடுத்துட்ருக்க முடியாது. ஸோ என்னென்னா, உங்ககிட்ட நீங்கள் அன்பாக இருக்க முயற்சி பண்ணணும். அன்பாக இருக்க முயற்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, உங்களுடைய டேலண்ட்ஸ் என்ன, உங்களுடைய அபிலிட்டிஸ் என்ன, இவைகளை நீங்கள் கொஞ்சம் கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இவைகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலமாக நீங்களாகவே இருக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக தான் அமையும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் டீச்சிங் இருக்கும். அந்த டீச்சிங் மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாணி, தனி ஸ்டைல் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த சார் மாதிரி கிளாஸ் எடுக்கணும், இவங்கள மாதிரி நான் ட்ரெஸ் போடணும், இவங்க வச்சுருக்கிற கார் மாதிரி வாங்கணும், இவங்க பையன் இவங்க பொண்ணு என்ன படிக்குதோ அதே மாதிரி என் பொண்ணையும் படிக்க வைக்கணும், இது இவங்க மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அதையே நானும் செய்யணும் ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஆக்சுவலாக ரியலாக நமக்குன்னு ஒரு வாண்ட் இருக்கும், நம்ம மனசு ஒரு விஷயத்தை நோக்கி ஓடும், நமக்குன்னு ஒரு தேவை இருக்கும். அவன் என்ன செய்கிறான் அதை நான் செய்யணும், இவன் என்ன பண்ணுறான் அதை நான் பண்ணணும், இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா அதே தான் நானும் செய்யணும்னு இல்லாமல் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், எனக்குன்னு ஒரு பாணி இருக்கும், அதை நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணணும். எனக்குன்னு ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல், எனக்குன்னு ஒரு ஸ்டடிங் ஸ்டைல், எனக்குன்னு ஒரு டீச்சிங் ஸ்டைல்,
அடுத்தவன் மாதிரி நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வழி எதுவோ அதை நான் செய்யும் போது உண்மையிலேயே நான் நானாக இருப்பேன். என் மனசு உண்மையான ஒரு சந்தோஷத்தை நோக்கி போகும். நல்லது விஷயம். கொஞ்சமாவது சிரிக்க கற்றுக்கணும். சிரிக்க கற்றுக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் மீட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸை இல்லை ரிலேட்டிவ்ஸை, எனக்கு தெரிஞ்சவங்க நான் மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது எங்களோட நடந்த சின்ன சின்ன ஃபன்னி மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, வாழ்க்கையில் நடந்த நிறைய நிறைய ஒரு கலாட்டாவான விஷயங்கள், ஜாலியான விஷயங்கள், இந்த விஷயங்களை திங்க் பண்ணி பார்த்து அந்த விஷயங்களை அப்பப்போ நினைவு கூர்ந்து ஷேர் பண்ண முயற்சி பண்ணணும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு இறுக்கமாகவே, ஒரே அழுத்தமாகவே, ஒரே கஷ்டமாகவே, ஒரே வேண்டாம் வெறுப்பாகவே ஒரு நாளை கடத்தாமல் அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்களை திங்க் பண்ணி பார்த்து, அப்பப்போ சின்ன சின்ன மெசேஜஸ் மூலமாக மீட் பண்ணி இல்லை ஷேர் பண்ணி அந்த நினைவுகளை நினைவு கூர்ந்து ஒரு ஃபன்னியான மூமெண்ட்ஸை நினச்சி பார்த்து ஷேர் பண்ணி ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக ரெக்கவர் பண்ணி ரிமைன் பண்ணி அப்பப்போ சிரிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணோம். இந்த விஷயங்கள் வந்து உங்களை நீங்களே இருக்க வைக்கும், உங்களை உங்களாக வாழ வைக்கும், அது உங்களை ஒரு ஹாப்பியான மனநிலைக்கு கொண்டு போகும். நல்லா புரிஞ்சுங்க. ஃபோர்த் பாயிண்ட்டு, ரிலாக்ஸாக இருக்கணும். பழைய நினைவுகளை, நல்ல விஷயங்களை, ஃபன்னியான மூமெண்ட்ஸை திங்க் பண்ணி பார்க்கணும். அந்த விஷயங்களை ஷேர் பண்ணி பார்க்கணும். ஷேர் பண்ணி ஒரு மகிழ்ச்சி அடைய முயற்சி பண்ணணும். அஞ்சாவது விஷயம் பார்க்கலாம். அஞ்சாவது விஷயம் என்னென்னா, வெற்றி 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 வெற்றின்னு வெற்றி நோக்கியே ஓடிட்டுருக்கிறது. தோற்றுறக்கூடாது, 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 யார் முடியும் அசிங்கப்பட்டுறக்கூடாது, எங்கேயும் ஒரு பாயிண்ட் கூட நம்ம இறங்கிடக்கூடாது. இந்த மாதிரி என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஃபெயிலியர் ஆகும், சரியா? கொஞ்சமாக டவுன் ஆகும், கரெக்டாக? ஃபெயிலியரே ஆகாத யாருமே கிடையாது, ரைட்டா? ஸோ என்னென்னா, ஃபெயிலியர் நடக்கும் இல்லையா, அப்போ சில சமயம் ஃபெயிலியர் ஆகுதுனா ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபெயிலியர் ஃபெயிலியர் தானே, பரவாயில்ல, அது வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ் தான். அது வந்து அதிலே நம்ம சில விஷயங்களை கற்றுக்கலாம், பரவாயில்ல. ஃபெயிலியர் தானே, அதையும் சக்ஸஸ் மாதிரி அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். சக்ஸஸ்க்குன்னு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஸோ இந்த ஃபெயிலியர்லேருந்து சில சில விஷயங்களை கற்றுக்கிட்டே போய் ஒரு பெரிய சக்ஸஸ்க்கான ஒரு டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நம்ம சக்ஸஸ் அடையலாம். ஸோ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க, இப்போ நானாக இருக்கணும் அப்படின்னா வச்சுங்க, நீங்கள் நீங்களாக இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம அப்ளை பண்ணுற விஷயங்கள் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதில் அலோ பண்ணி அந்த ஃபெயிலியர்லேருந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை ஒரு பாடம், அதை வந்து ஒரு படிப்பினையாக, அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த சக்ஸஸை நோக்கி போய்கிட்டே இருக்கிறது. ஸோ வெறுமனே எல்லாமே கரெக்டாகவே நடக்குதுன்னு வச்சுங்க, எல்லாமே சக்ஸஸாகவே கிடைக்குதுன்னு வச்சுங்க, எதுவுமே நம்ம கற்றுக்க முடியாது. ஃபெயிலியர் ஆகும்போது தான் ரியல் பீப்புள்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃபெயிலியர் ஆகும்போது தான் நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க உண்மையாக பழகிறாங்களே என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃபெயிலியர் ஆகும்போது தான் நமக்குள்ளே நிறைய ரியலைசேஷன்ஸ் வரும், உண்மைகள் புலப்படும். ரொம்ப நல்லதும் கூட, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அறாவது விஷயம், ட்ராவலிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் ட்ராவலிங். ஒரே ஸ்ட்ரக்சரான வாழ்க்கை, காலையில் எழுந்திருக்கிறோம், பல் துலக்கிறோம், குளிக்கிறோம், ட்ரெஸ்ஸை மாட்டுறோம், வேலைக்கு போகிறோம், அப்படியே ஒரே மாதிரியான வேலை பார்க்குறோம், திரும்ப போகிறோம், திரும்ப தூங்குகிறோம், திரும்ப எழுந்திருக்கிறோம், லீவ் நாளில் ரெஸ்ட் எடுக்கிறோம். இந்த மாதிரி இல்லாமல் சில புது இடங்களுக்கு போயிட்டு வர்றது, இது வரைக்கும் பார்க்காத இடங்களுக்கு போயிட்டு வர்றது, அல்லது ஏற்கனவே மகிழ்ச்சி கொடுத்த இடத்துக்கு போய்ட்டு, டைமே இல்லை அப்படி இல்லை, டைம் அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கணும். அது நீங்கள் வந்து நீங்கள் ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு ஆஃபீஸில் ஒரு தொழில் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு தொழிலாளிக்கிட்ட தொழிலாளியாக இருந்தாலும் சரி, நேரத்தை நிச்சயமாக ஒதுக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ, அட்லீஸ்ட்டு சில மாதங்களுக்கு ஒரு முறையாவது போகாத இடத்துக்கு போயிட்டு வர்றது, பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வர்றது, அங்கே நேரம் ஒதுக்கிறது, மேக்ஸிமம் தனியாக இல்லாமல் நண்பர்களோட அல்லது தனியாக. அந்த புது என்விரான்மெண்ட் போகும்போது, புது சாலைகளை சந்திக்கும் போது, புது இடங்களை பார்க்கும்போது, புது மனிதர்களை பார்க்கும்போது, புது விதமான ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒரு மூலையில் கிடைக்க ஆரம்பிக்கும், புத்துணர்ச்சிகள் கிடைக்க ஆரம்பிக்கும், மகிழ்ச்சி புலப்படும். நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும், நம்ம மனசு நோக்கின இடத்துக்கு, நம்ம மனசு போன இடத்துக்கு, நம்ம மனசு விருப்பப்படுற இடத்துக்கு போயிட்டு வரும்போது நம்மளை நாம்ளே புரிஞ்சிக்க முடியும், நாம் நாமளாக இருக்க முடியும். முக்கியமாக சில ஆறு விதமான பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ஆறு விதமான பாயிண்ட்ஸில் நீங்கள் எந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணலை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் நீங்களாக இருக்கணும் அப்படின்னாக்கா, இந்த விஷயங்களை அப்ளை பண்ணி பாருங்கள். இது உண்மையிலேயே உங்களுக்கு ரிலேட் ஆகுதா, கரெக்டாக இருக்கான்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கள் இந்த வீடியோக்கு, சேனலுக்கு புதியவராக இருந்தாக்கா. தொடர்ந்து நம்ம சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். மனசை எப்படி வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், எப்படி வந்து நல்லா இருக்கலாம், நெகட்டிவ் எண்ணங்கள்லேருந்து மாறி நெகட்டிவ் பிஹேவியர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி சரியான ஒரு பாசிட்டிவ் பிஹேவியருக்கு எப்படி வச்சுக்கலான்றதை பற்றி பார்த்துட்ருக்கோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். நிச்சயமாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நபர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.